त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरि ओम। कैवल्य नवनीतத்தின் தத்துவ விளக்க படலத்தில் 39வது கவி. அறவன்று கயிறென்றார்போல், ஆளன்று தறி என்றார்போல், குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு, புறவன்று புவனங்களன்று பூதங்களன்று ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் கான். தெளிவதே அபவாதம் கான், நல்ல சொல்லை பயன்படுத்துறார். தெளிவு இதெல்லாம் அல்ல, இதெல்லாம் அல்ல, இதுதான். எதெல்லாம் அல்ல? கற்பனையான பொருட்கள் எல்லாம் அல்ல, தோன்றி மறையக்கூடிய பொருட்கள் எல்லாம் அல்ல, நிலையற்ற பொருட்கள் அனித்திய பொருட்கள் எல்லாம் அல்ல, ஜட பொருட்கள் எல்லாம் அல்ல, திருஷ்ய பொருட்கள் எல்லாம் அல்ல. அப்ப வேற எது? இது அனைத்திற்கும் எது ஒன்று சாட்சியாக இருக்கிறதோ அதுதான், அது நீதான் என்று சொல்லுவதுதான் அபவாதம். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வேதாந்தத்திற்குத்தான் இது பொருந்தும், உலகியல் வாழ்க்கைக்கும் கூட பொருந்தும். ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் அத்தியாரோப யுக்தி தொடங்கும் பொழுதே ஒரு கவியிலே ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வத்துவினில் வேறே ஓரோர் வத்துவினை ஓர்தல், அதற்கு திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறார். நாரூடு பணியாய் தோன்றல், அந்த திருஷ்டாந்தத்தை இப்பொழுது அபவாத யுக்தியிலேயும் அதை பயன்படுத்துகிறார்கள். அங்கே நாறு, நார் என்றால் கயிறு, பனி ஒன்று சொல்லி, பனி பனி என்று சொன்னால் பாம்பு. அப்ப கயிறு இருக்க பாம்பாய் தோன்றுவதற்கு ஆரோபம் கற்பனை அத்தியாசம் என்று பெயர். இங்கே அறவன்று கயிறென்றார் போல், பாம்பு இல்லை, உண்மையில் அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கே பாம்பு இல்லை, கயிறுதான் இருக்கிறது. அறவன்று கயிறென்றார் போல், இதுதான் அபவாதம். அப்ப அத்தியாசம் என்னது, அத்தியாரோபம் என்னது? அங்கே பாம்புதான் இருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுது. காரணம் அங்கே இருட்டு இருப்பதனால், மங்களான இருட்டு இருப்பதனால். இப்பொழுது ஞானம் கிடைத்து விட்டது, ஞான தெளிவு கிடைத்ததனாலே அங்கே இருப்பது பாம்பு அல்ல, கயிறு தான். அறவன்று கயிறென்றார் போல், இதற்கு அபவாதம் என்று பெயர். அதுபோல அந்த பாடலிலே நாரோடு பணியாய் தோன்றல், நரனாகி தறியில் தோன்றல் என்றார். நரன் என்று சொன்னால் ஒரு ஆள், தறி என்று சொன்னால் ஒரு மரம். நம்முடைய வீட்டிலே இருட்டிலே குளக்கடையிலே வெளியே செல்லும் பொழுது, இருட்டு நேரத்திலே பார்க்கும் பொழுது, ஏற்கனவே அங்கே இருந்த மரம் நமக்கு இப்பொழுது ஒரு ஆள் அங்கே இருப்பதை போல் தென்பட்டு நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. யாரோ தெரியாத ஒரு ஆள் இங்கே வீட்டின் பின்னால் வந்துவிட்டான், எதற்காக வந்தானோ, திருட வந்தானோ என்ற ஒரு பயத்தை உருவாக்கி விடுகிறது. அது நம் வீட்டிலே இருக்கக்கூடிய மரமேதான், நாம் பலகாலம் அதை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இருட்டிலே வேறொரு ஆளங்கே இருப்பதை போல ஒரு பிரமிப்பை கற்பனையை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப நரனாகி தறியில் தோன்றல், ஒரு மரம் இருக்க அது ஒரு ஆளை போல நமக்கு தோற்றத்தை கற்பனையை ஏற்படுத்துவதற்கு அத்தியாரோபம் என்று பெயர். இங்க வந்து ஆளன்று தறி என்றார் போல், அங்க அந்த ஆள் அப்படி ஒரு ஆள் அங்கு கிடையாது, அது நம் வீட்டில் இருக்கக்கூடிய மரம்தான் என்று உறுதிபட எண்ணுவதற்கு தெளிவதற்கு அபவாதம் என்று பெயர். ஆளன்று தறி என்றார் போல். இப்படி அந்த அத்தியாரோபத்தில் இன்னும் ரெண்டு
அதாவது நீரோடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல் என்ற திருஷ்டாந்தங்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் அபவாதத்திலே அதை நாமும் சுவாமி அவர்கள் அந்த பாடலை காட்டாவிட்டாலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காணல் இப்பொழுது நீராக தோன்றுகிறது, வெயிலே இப்பொழுது நீர் போல தோன்றுகிறது. அங்கு நீர் இல்லை, இருப்பது வெயில் மாத்திரம்தான் என்று தெளிவது அபவாதம். அதுபோல ஆகாயத்திற்கென்று தனியாக நிறமோ தலமோ கிடையாது, இருப்பதை போல தென்படுவது, நிறம் தளம் வெளியில் தோன்றுவது அத்தியாரோபம், அத்தியாசம், கற்பனை. இல்லை இல்லை, ஆகாயத்திற்கு நிறம் இல்லை, ஆகாயத்திற்கு தலம் இல்லை என்று தெளிவதற்கு அபவாதம் என்று பெயர். அறவன்று கயிறென்றார் போல், ஆளென்று தரி என்றார் போல், குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு. நாம் நாடி வந்தோமே சத்குருநாதன், அவனுடைய உபதேசத்தினாலே அவனிடத்திலே நாம் பாடம் ஞான பாடங்களை கேட்டு ஆத்ம விசாரம் செய்ததினாலே அந்த குருநாதன் எதை பற்றிய பாடத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறான், கூறு நூல் ஒளியை கொண்டு. இதற்கு முன்னால் குரு பரம்பரையாக சொல்லி வந்த வேதங்களும் வேதத்தின் வழிவந்த ஸ்மிருதிகளாகிய வழிநூல்களும் அந்த நூல்களை கொண்டு நாம் தெளிவடைகிறோம். அதாவது ஈஸ்வரன் என்ற ஒரு தனி ஒன்றும், அதுபோல ஜீவாத்மாக்கள் பல இருப்பதாகவும், பஞ்சமகா பூதங்களால் ஆகிய சூக்ஷ்ம சரீரங்கள் தூள சரீரங்கள் இந்த அண்ட போன போகங்கள் எல்லாம் இருப்பதாகவும் நமக்கு கற்பனையாக தோன்றுகிறது. இவையெல்லாம் இல்லவே இல்லை. ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது குருநாதனுடைய உபதேசத்தையும் அவன் சொல்லக்கூடிய வேத விஷயங்களையும் வேதாந்த விஷயங்களையும் கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, நம் பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, புறமன்று புவனமன்று ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம்தான். புறம் புவனம், புறம் என்று சொல்லும் பொழுது நாற்புறங்கள், நாலா பக்கமாக விரிந்து கிடக்கக்கூடிய பல்வித கோணங்களை பல்வித திசைகளாக விரிந்து பறந்திருக்கக்கூடிய இந்த பஞ்ச மகா பிரபஞ்சங்கள். புவனம், இது போல நாம் இருப்பதை போன்ற பலவிதமான அண்டங்களும் இருப்பதாக தோன்றுவது, உள்ளும் தோன்றுவது வெளியிலும் தோன்றுவது, உள்ளும் தோன்றுவது வெளியிலும் தோன்றுவது. புறமன்று புவனமன்று ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே. இது அனைத்திற்கும், இந்த புறம் புவனம் இது அனைத்திற்கும் சாட்சியாக அறிவாக இருக்கக்கூடிய ஒன்றே அது பிரம்மம், அது நாம். பிரம்மம் என்று ஞானத்திறம், ஸ்திரம் என்று சொன்னால் உறுதி படைத்து உறுதியாக, இதுதான் என்று கன்ஃபர்மேஷன், உறுதிபட தெளிந்து தெளிந்து விடுவது. ஞானத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம்தான். அபவாதம் என்றால் என்ன? மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கற்பனையாக தோன்றக்கூடிய அனைத்தும், ஜடப்பொருட்கள் அனைத்தும், இருப்புத்தன்மையற்ற அனைத்தும் இல்லவே இல்லை, இருப்பது ஒன்று அது பிரம்மம் என்று தெளிவதற்கு ஞானம். இந்த ஞானம் அபவாத யுக்தியினால் கிடைக்கிறது. ஈதன்று 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 என்று அனைத்தையும் நெகேட் செய்து ஒன்றடுத்து ஒன்றாக நீக்கி இறுதியில் எது இது அனைத்தையும் எது இல்லை இல்லை என்று நீக்குகிறதோ அந்த அறிவாகிய பிரம்மம், அதுவே நான் என்று தெளிவதற்கு அபவாத யுக்தி என்ற பெயர். அறவன்று கயிறென்றார் போல், ஆளன்று தரி என்றார் போல், குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு, புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று, பூதங்கள் பஞ்சமகாபூதங்களாலாகிய இந்த உலகம், பூதங்கள் அன்று
ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண். இந்த அளவிலே இந்த 39வது கவியை நிறைவு செய்வோம். அடுத்து 40வது கவியை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ.